ஒரு அழகான நீச்சல் குளம் இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இருக்கிறதையெல்லாம் சொல்லிட்டா வாழ்க்கையில புதுமை இருக்காது. எதையும் மறைச்சு வைக்கிறதுல உள்ள ருசி விரிச்சு போறதுல வராது. அது இருக்கட்டும், நான் வந்திருக்கிறது கூட மறந்துட்டு உங்க பார்ட்னர் கிட்ட. அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க? இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்த நம்ம காதல் ரகசியத்தை இன்னைக்கு தான் அரங்கத்தை செய்தேன். ஆமா, இந்த படத்துல இருக்கிறது யாரு? நானும் என் பாசும். அவர்தான் என்னையும் என் பார்ட்னர் ராஜனையும் வளர்த்து ஆளாக்குறவர். அவர் சாகிற போது அவருடைய சொத்துக்களுக்கு எங்க ரெண்டு பேரையும் வாரிசு ஆகிட்டு போயிட்டார். அது சரி, வந்த விஷயத்த பத்தி ஒண்ணுமே சொல்லிய. எல்லாம் நம்ம சொந்த விஷயம்தான். அந்த பலராம் செட்டனை டான்ஸ் ப்ரோக்ராம்காக அமெரிக்கா கூப்பிடுறான். அவன் கூட போகலன்னா 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் கொடுக்கணுமா? அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நாம நிம்மதியா இருக்கலாம். கவலைய வீடு, அதை நான் கவனிச்சுக்கிறேன். ஏங்க, இவ்வளவு ஆஸ்தி பாஸ்தியை சிங்கப்பூர்ல விட்டுட்டு எதுக்கு இங்க இந்தியாவுக்கு வந்தீங்க? அயல் நாட்டுல 1000 சொத்து சுகம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? சொந்த நாட்டுல சொந்த காலில் நிக்கணும், உழைக்கணும், உயரணும்னு நினைச்சேன். வேல் வந்துட்டேன். ஆமா முதலாளி, ஐயா குடிக்கிறது கூட அந்த தண்ணி தாங்க. அதான் மாப்பிள்ள நல்ல நிறமா இருக்காரு. வாய போடுறான், தெருக்கோட்டி மண் எடுத்து வாயில போட்டுற போறேன், திருச்சி விட போகுது. ஏங்க, எஸ் மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ் சொன்னீங்களே, உத்தேசமா ஒரு நாளைக்கு எவ்வளவு போறாலும்? ஒரு 50-60. 50 ரூபாய்? 60 ரூபாங்களா? பயமுடுற 50 ரூபாய் இல்லடா, 50,000. 50 லட்சம். 50 லட்சம் ஏண்டா உனக்கு இப்படி? ஏங்க, லட்சத்தையே இவர் இவ்வளவு அலட்சியமா நினைக்கிறாரு. நம்மள என்னங்க நினைப்பாரு? தூசியா நினைப்பாரு. டேய் மல்லா கொட்டை, பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் எப்பொழுது அப்படித்தான்டா, பெருசா நினைப்பாங்க, பெருசு பெருசா கேட்பாங்க. நேரம் தெரியாத நேரத்துல ஏன்டா பாண்டி விளையாட கூப்பிட்டீங்க? கழுதே யஜமா, நாம இவங்களை விடப்படாதுங்க. கோழி குஞ்சு பராந்த. எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ வா. அகிலாண்டா அகிலாண்டா, பொண்ணி அழைச்சிட்டு வா. மவ பொன்னி, இவரு ராஜன், பெரிய தொழிலதிபர், சிங்கப்பூர்ல பாதி இவருக்கு தான். மெட்ராஸ்ல பெரிய வந்துருக்காருமா? ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கு? லுக்ஸ் லைக் அன் ஏஞ்சல். புரியலையா? அது அவங்க அம்மா அஞ்சல மாதிரி நம்ம பொண்ணு இருக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நான் நினைச்சேங்க, அவ்வளவும் தங்கமா இல்ல கில்ட்டு நகையா? அவ்வளவும் சொக்க தங்கங்க. ஓ, பண்ணியாரு கலை விட போது சண்டைக்கு வந்துடுவாரு. தங்கத்தை சேர்த்து வைக்கிறது இந்த ஒரு பழக்கம். ஓ சங்கிலி, ராஜன் என்ன சொல்றாரு? வர மூத்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாருங்க முதலாளி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஏங்க, அந்த சீர்வரிசை எல்லாம் என்ன ஏதுன்னு இப்போ பேசி முடிவு பண்ணிடுவோமா? சீர்வரிசையா? அதெல்லாம் நான் சில்லியா நினைக்கிறேங்க. ஏங்க, பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணும் பிடிச்சிட்டா இமீடியட்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதானே? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. ஐ டோன்ட் லைக் இட். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு உங்களையே பிடிக்காது. எழுந்துரு, முதல்ல எழுந்துரு மல்லா கொட்டை. எழுந்துட்டாரே. ஏங்க இப்படி திடீர் மாறிட்டீங்க? திடீர் மாத்தமா? ஏய்யா, மருமகனா வர வேண்டியவன், மாமனாருக்கு என் தாப்பில கால் மேல கால் போட்டு உட்காந்து சிகரெட்டை புடிச்சி புகைய முகத்து மேல ஊதிட்டு இருக்கா நீ? இதோ பார், எனக்கு மானமும் மரியாதையும் தான் உயிர். அத சிகரெட் புகையா நினைக்கிற எவனும் எனக்கு மருமகனா வர முடியாது. வாமானி
பலராம் சேட்டு விவகாரத்தை முடிக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் தேவை. என்னப்பா சிந்தன பலமா இருக்கு, எந்த கோட்டையை பிடிக்க போற? சிந்திக்கிறவன் கோட்டையை பிடிக்கிறது அந்த காலம், இப்ப எல்லாம் சிந்திக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் கோட்டையை பிடிக்கிறான். சரி, பொண்ணை பார்க்க ஊருக்கு போனியே, என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம் என்னோட 1 மினிட். சேகர், நான் பொண்ணு பார்க்க போயிருந்த கிராமம் ஒரு தங்க சுரங்கம். ஒவ்வொரு வீட்லையும் குறைஞ்சது 100 பவுன் தங்கம் கிடைக்கும். அப்படியா? அந்த கிராமத்தோட பேர் என்ன? பூங்குடி. பூங்குடி? ஆமா, நம்ம குரு நம்ம கத்துக் கொடுத்த கை தேர்ந்த கிற நம்ம கையில இருக்கு. நமக்கு தேவையான தங்கம் பூங்குடி கிராமத்துல இருக்கு. சேகர், இதுக்கு மேல நான் உனக்கு ஒன்னும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்றன்னு புரியுது ராஜன். குட் டன். முதலாளி, நான் சொன்ன நாடகக்காரர் இவர் தானுங்க. ஐயா, நம்ம ஊரு பூமாரியம்மன் பூத்திருவிழா வருதுன்னு நம்ம சங்கிலி சொன்னாருங்க. ஆமாமா, அந்த சமயம் 4 ஊர் ஜனங்களும் இந்த ஊருக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு நல்ல கூத்தா போடணும். உங்ககிட்ட என்னென்ன கூத்து இருக்கு? என்கிட்ட நிறைய இருக்குதுங்க. ஆனா இப்ப புதுமையான கூத்து ஒண்ணு செட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஏகப்பட்ட கராக்கிங்க. அப்படி என்ன புதுமையான கூத்து? ஒரு 18 வயசு பொண்ணுங்க பிறந்த மேனியோட வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவா. யார? சந்திரன. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு புதுமையான நாடகத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. அப்ப இந்த வருஷம் திருவிழாவுக்கு குளிப்பாட்டு நாடகத்தை போட்டு அப்பா. என்னம்மா? என்னப்பா இது? என்ன ஏதோ அசிங்கம் பிடிச்ச நாடகத்தை போடுறீங்க? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பிள்ளைங்க பாக்குற மாதிரி ஒரு நல்ல நாடகத்தை போடக்கூடாதா? ஐயா, என்ன அதுக்கு கூட என்கிட்ட கண்ணகி நாடகம் இருக்குதுங்க. பக்கத்திலே ஒரு கொட்டா போட்டுட்டா பொம்பளைங்க பிள்ளைங்க கண்ணகி நாடகம் பார்க்கலாம், மத்தவங்க தாராச சாங்கம் பாக்கலாங்க. பின்ன என்ன, ரெண்டையுமே போட்டுருவோம். அப்புறம் இன்னொண்ணுங்க. என்ன? நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு தான் நாங்க நாடகமே போடுவோம். அப்படி இல்ல, இருட்டுல வெளிச்சத்தை போட்டாதானே நடிக்கிறவங்க பளிச்சுன்னு எடுப்பா தெரிவாங்க. சரி, நீங்க அன்னைக்கே நாடகத்தை போடுங்க. நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? 2 நாடகத்துக்கும் சேர்த்து 4000 ரூபாய் நாங்க வாங்கணும். ஐயா, 3000 ரூபாய். 3000மே தரேன். நீங்க இது அட்வான்ஸா வச்சீங்க. அமாவாசை அன்னைக்கு நாடகம் போடுறோம், மறந்துடக்கூடாது. ஐயோ, ஐயா மறந்தாலும் நாங்க மறக்கவே மாட்டோம்ங்க. அப்போ நான் வரட்டுங்களா? நல்லது, புறப்படுங்க. தடவடவா இருக்கு. நான் குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பூ தொடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். என்ன உத்தேசம்? இன்னைக்கு நம்ம சோமோடா பிறந்த நாள், அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும். அடிச்சாக்கா இப்படித்தான் அந்த மூத்த பயிர போடி போடி வளர்த்த. அவன் என்னடா, ஆத்தாளி அப்புறம் ஒரே அடியா தலைமுடிட்டு ஓடிய போயிட்டான். இந்த பையன் என்ன செய்ய காத்திருக்கிறானோ? தரையில பிறந்ததுதான் தருதலையா போயிட்டு. தாய்க்கு அடங்காத பிள்ளை குலத்துக்கே ஈனம் சொல்லுவாங்க. அவன மாதிரி யாருக்கும் அடங்காத பிள்ளை இருக்கிறது நாட்டுக்கே அவமானம். அவன் இங்க போனவன் திருடித்தாங்க பிழைப்பான். இந்த ஜென்மத்தில திருந்தவே மாட்டான். அடியே, நல்லவன் கெட்டவன் ஆகணும், கெட்டவன் நல்லவன் ஆகணும், உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கிற காரியம் நடக்கலாம். ஆனா நம்ம சோமும் எந்த காலத்திலயும் கெட்டு போக மாட்டான். அதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. மாசமடி குளிர் மனுஷன வாட்டுதடி, மார்கழி மாசமடி குளிர் மனுஷன வாட்டுதடி. Yeah.
மகள் இவள் முகம் இதழசம் சுகம் சுகம் போல எழுந்து ராசாத்தில் நடந்தார் ரோசா தேர் கணக்கா ஆத்தாடி மனச காத்தாடி ஆக்கி கண்ணாலே இழுத்து பின்னாடி சிரிச்சா குத்து விளக்க அணைச்சு மற்ற இருட்டில் ரசிச்சு இதமா இன்னும் பதமா ஏனடி விடிஞ்சது இரவு அடி ஏனடி மறைஞ்சது நிலவு மார்கழி மாசமடி குளிர் மனுஷன வாட்டுதடி கொஞ்சம் மெதுவா இதமா இன்னும் பதமா ஏண்டா விடிஞ்சது இரவு அட ஏண்டா மறைஞ்சது நிலவு தை மாதம் நெருங்குதம்மா தை மாதம் நெருங்குதம்மா மாசமடி குளிர் மனுஷன வாட்டுதடி கோலம் நாதஸ்வரம் பூக்கள் உதிர்ந்திடும் நேரம் வரும் எல்லாம் வரம் சரியா இருக்குது கொஞ்சம் போச்சு வெயில்ல காயுத கோணி போட்டு போத்துவோமா நீங்க நட்ட கொண்டாங்க நான் கோணிய போத்துறேன் இன்னைக்கு என் பிறந்த நாள் உன்னு குடுக்காம உன்னை விட மாட்டேன் நீ வீட்டுக்கு போக முடியாது என்னங்க
இவ்வளவு பேர் நிலத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனமா தம்மாத்துண்டு வரப்பு வச்சிருக்கீங்களே, நல்லா இருக்காது. நான் எப்படி நடக்கிறது? உன்ன மாதிரி உருவம் நடந்து வரும்னு தெரியாதப்பா, அதனாலதான் சின்ன வரப்பா வச்சுட்டானுவோம். பாத்து வா. ஐயோ விடுங்க. நீ முதல்ல கேக்கலையே, உருமுட்ட நடடா. இந்த நட்ட கேட்டு வந்துட்டோமே, தண்ணி மிஷின் ஓட வேணா? அது ஓடுது உட்காருது, முதல்ல கார ஓட்டப்பா. ஏங்க அப்படி அலையறீங்க? அட, கதவு திறக்க மாட்டேங்குதப்பா. இப்படி வாங்க, அப்படி சுத்தி வாங்க, அப்படிதான் வாங்க, உட்காருங்க. ஒண்ணு பண்ணுங்களேன், அப்படி வந்து இப்படியா இருங்க. அது வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஐயா. இது மாதிரி காரை வாங்கி காசை பாழாக்குறத விட ஒரு எருமைய வாங்கி உன்னோட சேர்த்து கட்டி ஒரு ஏக்கரை உழுவலாமே. ஐயா அது ரொம்ப செலவாகும். காரை விடு. போற வழியில புள்ளையாருக்கு பூ போட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு போலாம்னு அபிப்பிராயம். ஒரு 2 ரூபாய்க்கு பூ தரியா? ஐயாவுக்கு இல்லாத பூங்களா? இந்தாங்க. பிள்ளையாரப்பன் கிருபையால சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சு ஐயாவுக்கு ஒரு பேர புள்ள பிறந்து அதை இந்த கார்ல வச்சு உருவோலமா வரதே கண்ணால பாக்கணுங்க. அப்ப ஒரு பட்டு படம் வாங்கி தரப்போ வரேங்க. ஐயா நல்ல கட்டங்க. நீ பூ எடுத்துட்டு வா. சின்ன வண்டி இது எப்படி வந்துச்சு? நான் தானே எடுத்தேன், நான் ஒரு மடைய. ஆரோக்கியம் நடந்து வா, உருண்டு வராதடா. கட்டுங்க புள்ளையாருக்கு மரியாதையா? போடுங்க உள்ள போடுங்க. தேங்காய் எடுங்க. என்னமோ பட்டி காட்டா முட்டா கிடையாது முறைச்சு பார்த்த மாதிரி பாக்குறீங்க. இதுக்கு மேல காரை பார்த்தது இல்லையா? நான் பாக்காம நான் காசை கொடுத்து காரை வாங்கிருக்கிறேன். பாய முடுற காக்கா கொத்த போது அறிவு கட்ட பாய. பொன்னியா வாங்க நான் காமிக்கிறேன். இது ரொம்ப நாளா நடக்குது காருக்குள்ள இன்னைக்கு தாங்க. மரியாதையா ரெண்டு பேரும் பின்னாடி வாங்க.